morning. Good morning, Jeshuren. Good morning, Aggie. How are you? I'm fine, Appu Mama. Sorry, super, super. Solunga. Innoda special enna appu Mama? Innoda special enna theriyuma? Nam vaalkaiyiliye எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கணுன்றத இது அறிஞ்சா அது ஒரு பெரிய சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் ஏற்கனவே வாய்ஸ்மேன் பற்றி கேட்டீங்கல்ல? ஆமாம் மாமா. சாஸ்திரிகள் வந்தாங்க. எங்கிருந்து வந்தாங்க? இந்தியாவிலேருந்து, பர்ஷியாலேருந்து, பாபிலோன்லேருந்து, வெவ்வேறான இடத்துலேருந்து அவங்க எல்லாரும் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து இந்த உலகத்தில் ஒரு ராஜா பிறக்க போகிறாரு, ஒரு புனிதமான ராஜா வராரு. அவர் எதுக்காக அவங்க வந்தாங்க? சும்மா பார்த்துட்டு போகிறதுக்கா? அந்த ராஜாக்கு பார்த்துட்டு கிஃப்ட் கொடுக்க வந்தாங்க. கிஃப்ட் மட்டும் கொடுக்க வந்தாங்களா? இல்லை. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், வர்ஷிப் பண்ண வந்தாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பணிந்து கொண்டு அவருக்கு காணிக்கைகளை செலுத்தி மரியாதை செலுத்தி அப்படி பண்ணாங்க. ஏன்னா இந்த சாஸ்திரிகள் வந்து இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக இந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சாங்க, ராஜரீகமான தெய்வீகமான மனிதத்துவத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வருகிற ஒரு ராஜா வருகிறார், அவரை நாங்கள் பார்த்து பணிந்து கொண்டு அவருக்கு காணிக்கை செலுத்த வேணும். தூரத்தில் நடந்து வந்தாங்க. ஃப்ளைட் இருந்துதாப்போ? ட்ரெயின் இருந்துச்சா? பஸ் இருந்துச்சா? எப்படி வந்திருப்பாங்க? நடந்தோ ஒட்டகத்தின் மேலேயோ வந்திருப்பாங்க. எவ்வளோ ரிஸ்க், எவ்வளோ தூரத்தில். ஆனால் அவங்களோட குறிக்கோள்லாம் என்ன தெரியுமா? என்னோட வாழ்க்கையினுடைய மிக மிக முக்கியமான நோக்கம் என்னை உண்டாக்கின தேவனை நான் என்ன பண்ணோம், பணிந்து கொள்ளணும், அவரை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இரண்டாம் வசனத்தில் கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். என்ன பண்ண வந்தோன்றாங்க? பணிந்து கொள்ள, வர்ஷிப் பண்ண வந்திருக்கிறோம். அப்படியே நீங்க 11 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று சொன்னார். வெரி குட்ல. அப்ப அவங்க சாஷ்டாங்கமா வந்திருக்காங்க. சாஸ்திரிகள், ஞானிகள், ஒரு தேசத்தினுடைய ராஜா அதிபதியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டாங்க. நீங்க இயேசப்பாவை ஆராதிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஆராதிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஞாயிற்றுக்கிழமை ஆனா நீங்க போய் ஆராதிக்கிறீங்களா? வீடுகளில் ஆராதிக்கிறீங்களா? நீங்க எங்க இருந்தாலும் இவரை ஆராதிக்கலாம். புரியுதா? அன்பு செல்வங்களே, குட்டி செல்வங்களே, வாலிப செல்வங்களே, உங்களையும் என்னையும் படைத்தவரை நீங்கள் கண்டு கொண்டு அவரை பணிந்து கொள்வதுதான் இந்த வாழ்க்கையினுடைய பிரதானமான நோக்கம். நாம் இதை அறியாமல் ஒருவேளை நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் உலகத்தில் சம்பாதிக்கிறதுலையும் பணத்தை சம்பாதிக்கிறதுலையும் நண்பர்களை சம்பாதிக்கிறதிலும் வீணான பொழுதுபோக்கிலும் செலவழித்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறாது. வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்றால் உங்களை படைத்தவரின் அந்த படைப்பாளி யார் என்பதை கண்டுபிடித்து அவரை நீங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு மேன்மையுள்ளதாக இருக்கும். இங்கே பார்க்கிறோம், ஏசப்பா யாருன்னு தெரியாத காலத்தில் ஒரு நட்சத்திரம் அவர்களை நடத்தி உலகத்தின் பல பகுதியிலிருந்து சாஸ்திரிகள், ராஜாக்கள் வந்து அவரை பணிந்து கொண்டதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆராதனை யார் யாருக்காக இருக்கிறது? உங்களுடைய ஆராதனை யாருக்காக இருக்கிறது? ஏசப்பாவுக்காக இருக்கு. உங்களுடைய ஆராதனை யாருக்காக என்பதை தீர்மானியுங்கள். அண்ட் காட் பிளஸ்.